எந்தவித டாக்குமெண்ட்ஸ் இல்லாம உடனடியா லோன் தரும் லோன் ஆப்ஸ். கொஞ்சம் காசு கொடுத்து அதுக்கு நிறைய வட்டி வாங்கிப்பாங்க. நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கே அனுப்புவாங்க. இந்த மாதிரி 200 ஆப்பை ப்ளே ஸ்டோர் நீக்கி இருக்காங்க. லோன் ஆப்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SuperGVlog. நீங்கள் இன்னும் SuperGVlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் SuperGVlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளுக்குனா நமக்கு காசோட தேவை அதிகமாகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே யாராவது காசு தர மாட்டாங்களா நம்ம நினைப்போம். இந்த ஒரு வீக்னஸை பயன்படுத்தி தான் இந்தியாவில் நிறைய லோன் ஆப்ஸ் வந்திருக்கு. இந்த லோன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 2000 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் உடனே கொடுத்துருவாங்க. இவங்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க தான். இந்த லோன் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம். ஒருவேளை லோன் வாங்கிட்டு நீங்கள் காசு தரலைன்னா உங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணி உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கே அனுப்புவாங்க. காசு கொடுத்ததை வசூல் பண்ணுறதுக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்னால் காசு கொடுத்ததை வசூல் பண்ணுறவங்க. அவங்க நம்மளை தகாத வார்த்தையில் திட்டி நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. இந்த லோன் ஆப்னால் 2021 6 பேர் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க ஹைதராபாத்தில். ஹைதராபாத், செகண்டராபாத், ரச்சகொண்டா போன்ற இடங்கள்லாம் 50 கம்ப்ளைண்ட் மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. போன வாரம் கூட லோன் ஆப்னால் ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்துருக்காரு. இவரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருக்க இவரோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க இந்த ரிகவரி ஏஜென்ட்ஸ். அதனால் மன உளைச்சலில் இருந்த அவர் போன வாரம் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். இந்த மாதம் May 1 அனுராக் சிங், வயசு 24, அவருக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் உடனே அவருக்கு 3,805 ரூபாய் அவரோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. டாக்குமெண்ட்டே இல்லாமல் அவருக்கு 3,805 ரூபாய் அவங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. May 6 அவருக்கு ஒரு மிரட்டல் எஸ்எம்எஸும் கால்ஸும் வருது, நீ 7,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு. அதாவது அவர் வாங்கினது வெறும் 3,805 ரூபா தான். ஆனால் 6 நாள்லேயே அவரை 7,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. ஹைதராபாத் பேகம்பேட்டை சேர்ந்தவர் 27 வயசான சுமன். இவர் லோன் ஆப்பை யூஸ் பண்ணி காசு வாங்கியிருப்பார். ஆனால் காசு திரும்பியும் கட்டிட்டார். என்ன தான் காசு திரும்ப கட்டினாலும் அந்த லோன் ஆப் குரூப்பை சேர்ந்தவங்க இவரோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணி அவங்க ஃபேமிலியில் இருக்க இமெயில் ஐடிக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் 5 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டதாகவும் சொல்லி பொய்யா போட்டிருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் டார்கெட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக மாச சம்பளம் வாங்குறவங்க தான். நம்ம பொதுவாக ஏதாவது லோன் ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம். நம்ம எங்கே வேலை செய்கிறோம், நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா அது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க கான்டாக்டை ஆக்சஸ் பண்ணவான்னு கேட்கும். நம்மளும் அதுக்கு ஓகே கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க வீடியோஸ் இமேஜஸ்லாம் ஆக்சஸ் பண்ண கேட்கும். அதுக்கும் நம்ம ஓகே கொடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்கும். நம்மளும் நமக்கு எவ்வளோ காசு வேணும் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். இந்த மாதிரி அந்த ஆப் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்த உடனே நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே அது வாங்கிக்கும். பெரும்பாலான லோன் ஆப்ஸ் அதிகமான ஜிஎஸ்டியும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வாங்குவாங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இருக்காது. அந்த கம்பெனி அவங்க ரிஜிஸ்ட்ரே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஜிஎஸ்டியே இருக்காது. இந்த மாதிரி லோன் ஆப்போட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நம்மளை மிரட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை பற்றி தப்பாக இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் மார்பிங் பண்ணி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கே அனுப்புவாங்க. பொதுவாக எல்லா லோன் ஆப்ஸும் 3 மாதத்தோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. பேனோட ஜெராக்ஸும் ஆதாரோட ஜெராக்ஸும் கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு பணம் வந்துடும். சில பேருக்கு எந்த டாக்குமெண்ட்ஸே வாங்காமலே அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க பண தேவை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளும் உடனே அந்த பணத்தை வாங்கிடுறோம். அப்படி நம்ம பணம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்கள பற்றி நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் எல்லாமே 36% 50% வரைக்கும் நம்மக்கிட்ட பெனால்ட்டி வாங்குவாங்க. இந்த பெனால்ட்டி இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு 20 to 25% வாங்குவாங்க. அது இல்லாமல் 18% ஜிஎஸ்டி வாங்குவாங்க. கேஸ் நம்மளால் கட்ட முடியல இல்லை லேட்டாக கட்டுறோம் அப்படின்னா அவங்க நம்மளை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிப்பாங்க. நம்மளை பத்தி தப்பான மெசேजेस நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க நம்ம போட்டோஸ் வச்சிருந்தா நம்ம போட்டோஸ் எல்லாமே மார்பிங் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையில நம்மளை பத்தி திட்டி போடுவாங்க நம்ம வீடியோஸையும் அதே மாதிரி மார்பிங் பண்ணி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம WhatsApp குரூப்ல இருந்தாலும் அங்கேயும் நம்மளை பத்தி கெட்ட விதமா போட்டு அனுப்புவாங்க சரி இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப் எல்லாமே இல்லீகலான்னு கேட்டிங்கனா ஆமா இது எல்லாமே இல்லீகல் தான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் யார் லோன் தரலான்னு பாத்தீங்கன்னா bank தரலாம் அப்படி இல்லனா NBFC அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி இவங்க நமக்கு லோன் தரலாம் bankum சரி NBFCயும் சரி இவங்க எல்லாமே RBI கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம லோன் தரணும் அப்படினா ஸ்டேட் மணி லெண்டிங் ஆக்ட் படி லைசென்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலனாலோ லைசென்ஸ் வாங்கலனாலோ அவங்களால லோன் தர முடியாது இந்த மாதிரி இருக்க ஆப்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 69A படி பிளாக் பண்ணலாம் RBI ரிப்போர்ட்ஸ் படி நவம்பர் 2021ல நம்ம இந்தியால மொத்தமா 120 மில்லியன் பேர் வந்து லோனுக்கு எலிஜிபிளா இருக்காங்க ஆனா இதுல 33% மட்டும் தான் bank account வச்சிருக்காங்க இதுல பாதி பேர் லோனை பத்தின சரியான புரிதல் இல்லாம லோன் வாங்காம இருக்காங்க இன்னும் பாதி பேர் collateral security இல்லாதனால லோன் அப்ளை பண்ண முடியாம இருக்காங்க அந்த டைம்ல தான் லீகல் லெண்டிங் ஆப்ஸ்லாம் இந்தியாக்கு வர தொடங்குனாங்க The appல சிலது என்னன்னு பாத்தீங்கன்னா தானி, PayMe India, India Lens இதெல்லாம் இந்தியால இருக்க லீகல் ஆப்ஸ். இதே டைம்ல தான் நிறைய இல்லீகல் ஆப்ஸ்க்கு இந்தியாக்கு வர தொடங்கிச்சு. RBI டேட்டா படி 600 இல்லீகல் லோன் ஆப் இருக்கு. அதுல 27 லோன் ஆப்பை பிளாக் பண்ணிருக்காங்க. இதுல 206 ஆப்பை Google Play Storeல இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. January 2021ல இருந்து February 2021 அதாவது ஒரு மாசத்திலேயே 2562 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த ஸ்டேட்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். மகாராஷ்டிரால 572 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கர்நாடகால 394, டெல்லில 352. ஹரியானால 314 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தெலுங்கானால 185 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆந்திர பிரதேஷ்ல 144 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதில்லாம உத்தர பிரதேஷ்ல 142 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வெஸ்ட் பெங்கால்ல 138 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு குஜராத்தில் 56 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 57 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு லோன் ஆப்ன்றது ஆர்பியோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செயல்படணும் ஆனால் நிறைய போலியான ஆப்பு ஆர்பியோட பர்மிஷன் இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு வெப்சைட்டில் இயங்குவாங்க அந்த மாதிரி செப்பரேட் வெப்சைட் வச்சு RBI பர்மிஷன் இல்லாமல் இயங்குறது தான் இப்போ நிறைய இருக்குது இப்போ கூகுளில் ஒரு லோன் ஆப் வரணும் அப்படின்னா கூட பர்சனல் லோன் ஆப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் RBI கிட்டேருந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஆப்பில் 500 சைனா ஆப்பை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட கேஷ் பீன் அப்படின்ற ஒரு ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் இல்லீகல் சர்டிஃபிகேட் வச்சு இயங்கிக்கிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் RBIயோட லோகோவை தப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்க சரி இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பை பற்றி இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு இதுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு போங்க பேங்க் இல்லைனா NBFCக்கு போங்க ஆஃபீஸ் இல்லாமல் செயல்படுறவங்கள நம்பாதீங்க ஆஃபீஸோடு இருந்தால் மட்டும் போங்க லோன் வாங்கும்போதே இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க இன்கேஸ் பெனால்ட்டி போட்டாங்கன்னா பெனால்ட்டி சார்ஜஸ் எவ்வளோன்னு கேளுங்க ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோன்னு கேளுங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இதை படிக்காமல் எந்த டாக்குமெண்ட்லேயும் சைன் பண்ணாதீங்க இன்கேஸ் நீங்கள் தெரியாமல் இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பில் காசு வாங்கியிருந்தாலும் யாராவது உங்களை மிரட்டினாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போய் அப்ளை பண்ணலாம் இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் உங்களை யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா காசு தரல அப்படின்னு நீங்கள் வந்து RBIக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கந்து வட்டியோட வளர்ச்சி தான் இந்த லோன் ஆப்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் கந்து வட்டியோட டெக்னாலஜிக்கல் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லோன் ஆப்பை இந்த மாதிரியான லோன் ஆப்ஸில் காசை வசூல் பண்ணுறதுக்கு ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அவர் நம்மக்கிட்ட நடந்துக்கிறதே ஒரு ரவுடி மாதிரி தான் நடந்துப்பார் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் ஃபினான்ஸ் தரோம் அப்படின்னு பல நிறுவனங்கள் இப்போ கிளம்பிட்டாங்க அதுவும் எந்தவித லைசன்ஸும் இல்லாமல் பல லோன் நிறுவனங்கள் எங்கிக்கிட்டு தான் இருக்குது நம்ம கவர்மெண்ட் நிறைய இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பை தடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடன் தர ஃபினான்ஸ் கம்பெனியும் கவர்மெண்ட் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுனா உங்க friends and family கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க SuperGVlog சேனலை subscribe பண்ணலாம். Please SuperGVlog சேனலை subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. கேக்கலால் ரெடியான சரவணா சீகா பொடி, குளியல் பொடி, dry fruit, சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி இதெல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.